சாரிங்க, லாஸ்ட் மினிட்ல தான் லொகேஷன் கொஞ்சம் கேன்சல் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் வேணா வந்து பிக் பண்ணட்டுமா? ஐயோ வேணா. இல்லைங்க, நீங்க வண்டியில அவ்வளவு தூரம் வர முடியுமான்னு தெரியல. இல்ல, இன்னைக்கு என்கிட்ட வண்டி இல்ல, சர்வீஸ்க்கு விட போறேன். நான் வந்துடுறேன். கிளாஸ் தொடங்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துடுறேன். ஆ சரிங்க. ஏங்க, கிளாஸ் இல்லைங்க, ஷூட்டிங். சரி, கிளாஸ் எங்க நடக்குதுன்னு மட்டும் மெசேஜ் பண்ணிடுறியா? ஓகேங்க, நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். நீங்க டாக்ஸி பிடிச்சி கிளம்பி வந்துருங்க. ஐயோ, கேன்டீன் போகலாம், என்கிட்ட காசு கிடையாது. என்ன ஏங்க, சமைச்சிதான் சாப்பாடு எடுத்துட்டு போறா, இல்ல கேன்டீனுக்கு எதுக்கு? அட இரு இரு, அவ பேசி முடிக்கட்டும். ஏங்க, டாக்ஸி காச நான் கொடுக்கறேங்க. சரி, நீ என்ன கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணு. சரிங்க, நான் உங்களுக்கு லொகேஷன் உடனே அனுப்புறேன், சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஓகே பாய். இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, எப்பா என்னமா சீன் போடுறாங்க. ரெடியாடா? யாருமா? அப்பா, இது என் ஃப்ரெண்டுப்பா, திவ்யா. ஏன், கிளாஸ் எங்க நடக்குதுன்னு உனக்கு தெரியாதா? அது இல்லம்மா, இது வேற ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் நடக்குது, அதான் ஃபோன் பண்ணி அட்ரஸ் சொன்னான். சரி, காலையில இங்க சாப்பிட்ட மத்தியானத்துக்கு எடுத்துட்டு போற, கேன்டீனுக்கு எல்லாம் போக கூடாது, சரியா? இல்லம்மா, நான் வரலன்னு சொல்லிட்டேன். எந்த சூழ்நிலையில உன்னை காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறோம்னு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குப்பா, ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நான் போயிட்டு வரேமா. சீக்கிரம் வந்துடு. என்ன? ஆ சரிம்மா, போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாமா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆண்டி, சும்மா விளையாடிட்டு இருக்கேன். விளையாடிட்டு இருக்கியா? கைய கட் பண்ணிக்க போற பாத்து. சரி, கொத்தமல்லியை கொடு. ஆண்டி, இதுல நிறைய இருக்கே ஆண்டி, எது கொத்தமல்லி? அதோமா கீழே இருக்க பாரு. இதுவா? இல்ல, அது அது. இதுவா? கொடு. ஆண்டி, ஏன் செல்வி அக்காவ காணோம்? அதான் தெரியலம்மா, அப்படிலாம் வராம இருக்க மாட்டா. ஆண்டி, எங்க வீட்டுல வேலை செய்யற பாட்டி இப்படிதான் அடிக்கடி லீவ் போடுவாங்க. வாரத்துக்கு ரெண்டு நாள் வரவே மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. செல்வி அப்படியெல்லாம் சொல்லாம இருக்க மாட்டா. காலையில வர முடியலன்னு வைய, லேட்டா கூட வருவா, ஆனா சொல்லாமல்லாம் இருக்க மாட்டா. ஆண்டி, அவங்க போன் நம்பர் இல்லையா? நானே கூப்பிடணும்னு நினைச்சேன். ஜெனி, அந்த போன்ல செல்வின் இருக்கும், எடுத்து கால் பண்ணுமா? ஆண்டி, அவங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கால்ல அவ எடுக்கவே மாட்டா, ஏதாவது வேலையில இருப்பா. நீ திரும்பவும் கூப்பிடு. ஹலோ செல்வி அக்கா. செல்வி அக்கா இல்லையா? அக்கா என்னாச்சு? ஹலோ செல்வி அக்கா இல்ல? அம்மா, அம்மா. ஆண்டி, ஏதோ சின்ன பொண்ணு நினைக்கிறேன், பயங்கரமா அழறா போன்ல. செல்வி பொண்ணாதான் இருக்கும், அழறாளா? என்னன்னு பாருங்க. ஹலோ, யாரு செல்வி பொண்ணா? அம்மா ஆண்டி. நான் பாக்கியா ஆண்டி பேசுறேம்மா. அம்மா இல்லையாமா? அம்மாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க ஆண்டி.
போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா? ஆமா ஆன்ட்டி, அம்மாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏ, என்ன ஆச்சு? எதுக்கு அழற சொல்லு. அம்மா அப்பாவை அடிச்சிருச்சு, அப்பா தலையில ரத்தம் வந்துருச்சு. ஐயோ, அதான் அம்மாவை புடிச்சிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் எப்போ ஆச்சு பாப்பா? நேத்து ராத்திரி ஆன்ட்டி. இப்ப தனியாவ இருக்க? இல்ல, அண்ணெல்லாம் இருக்காங்க. அம்மா பாவம். ஐயோ. ஹலோ ஆண்டி, என்னாச்சு ஆண்டி? செல்விய போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா? போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா? அத்தை மாமா கிட்ட சொல்லலாம். அத்தை, மாமா, செல்விய போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களாம். என்ன ஏமா, செல்வி எதுக்குமா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு? தெரியல மாமா, அவளோட பொண்ணுதான் சொன்னா, சின்ன பொண்ணு, கரெக்டா சொல்ல தெரியல. அட கொடுமையே. அப்போ பாத்திரம் எல்லாம் நீதான் கழுவணுமா? ஏய், ரொம்ப முக்கியம். மாமா வரீங்களா? என்னன்னு போய் பாத்துட்டு வந்துடலாம். வரமா, போலாம், போய் பாத்துடலாம். நீங்க எங்க போறீங்க? ஏய் அத்தை, என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. அவ பொண்ணு வேற அழறா. போய் பாத்துட்டு வந்துடுறோம் அத்தை. மடி, இருமா, சட்டை போட்டு வந்துடுற. என்ன ஏதுன்னு தெரியாம நீ எங்க போற? பாவம் அத்தை, அவளுக்கும் அவ புருஷனுக்கும் சண்டைன்னு நினைக்கிறேன். அந்த ஆளை தலையில அடிச்சிட்டா போல. ஐயோ, எனக்கு சரியா தெரியல அத்தை. அந்த பொண்ணு சொன்னதை வச்சுதான் நான் சொல்றேன். ஏதோ சொல்லுது. சரிங்க மாமா, இங்க இருந்து அவ ஏதாவது பேசிட்டே தான் இருப்ப. போயிட்டு வந்துடுறோம் அத்தை. வரஞ்சனி பாக்கியா. ஆமா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம், இங்க செல்வின்னு ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டி வந்திருக்கீங்களா? கா, செல்வி. மாமா, செல்வி. மேடம், நாங்க போய் பார்க்கலாமா ப்ளீஸ்? நீங்க யாரு? செல்வி எங்க வீட்ல வேலை செய்யறா. ஆமா மேடம். சரி, போய் பாருங்க. நீ போய் பாருமா, நான் பேசிட்டு வரேன். சரிங்க மாமா. உட்காருங்க சார். ரொம்ப நன்றி மேடம். செல்வி. பாவம் மேடம், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. தெரியுது சார், ஆனா அந்த ஆளு குடிகாரனா இருக்கானே. இந்த அம்மா வேலை செஞ்சுதான் பிள்ளைங்களை காப்பாத்துது. என்ன பண்றது, கேஸ் கொடுத்துட்டாங்கல்ல. அழாத செல்வி, அழாதடி. என்னாச்சு செல்வி, எப்படி இதெல்லாம்? என்னக்கா சொல்றது, எல்லாம் என் நேரம். நான் வேணும்னே ஒன்னும் செய்யலக்கா. நீ வரலன்னு சொல்லி உனக்கு போன் பண்ணா, உன் பொண்ணு எடுத்தா. போலீஸ் வந்து உன்னை புடிச்சிட்டு போனதா சொன்னா. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. மாமாவை கூட்டிக்கிட்டு இங்க விசாரிக்க வந்த. ஆமாக்கா, என் பிள்ளைய பாவம்க்கா. நீ எதுக்கும் பயப்படாத, இங்க பேசி உன்னை எப்படியாவது கூட்டிட்டு போயிடுவோம், சரியா? என்ன செல்வி, என்னாச்சு? பாக்கியா வந்து சொன்ன உடனே ஒண்ணுமே புரியல. என்ன புருஷ முட்டாடி சண்டையா? அது எப்போ நடக்கிற சண்டை தானங்கயா.
நேத்து பிள்ளைங்க சாப்பிட்டு இருக்க நேரத்துல தாலு தட்ட காலால எட்டி உதச்சு பெரியவனை போட்டு அடி அடினு அடிச்சிட்டாரு. என் மனசு கேட்கல. இந்த ஆள்னால ஒரு பிரயோஜனமே இல்லைங்கயா. பாவம், என் பிள்ளை என் கஷ்டத்தை உணர்ந்து நல்லா படிக்கிற பையன். அவன் வெளியே போய் விளையாடிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தியா, சம்மந்தமே இல்லாம அந்த ஆள் அவனை போட்டு அடி அடினு அடிச்சாரு. நானும் எவ்வளவோ புடிச்சு புடிச்சு இழுத்து பார்த்தேன், கேட்கவே இல்லை, விடவே மாட்டின்ட்டாரு. என் பிள்ளை வாங்குற அடிய பார்க்க தாங்காமதே பக்கத்துல இருந்த கட்டை எடுத்து அடிச்சு போட்டேன். மண்டை உடஞ்சு போச்சு. உடனே அந்த ஆளோட அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து நான் அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணேன்னு என் மேல கேஸ் கொடுத்துட்டாங்க ஐயா. இப்போ அவர் எப்படி இருக்காரு? அந்த ஆளுக்குள்ள ஒண்ணும் இல்லக்கா, லேசா ஒரு அடிதான் அடிச்சேன், ரத்தம் வந்துருச்சு. அவனுக்குலாம் அவ்வளவு சீக்கிரம் ஒண்ணும் ஆகாதுக்கா. என் பிள்ளைய போட்டு அடிச்ச அடிதான்க்கா என்னால தாங்க முடியல. என்ன செல்வி, இது கேக்குறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. செல்வி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, வக்கீல கூப்பிட்டு வந்து உன்னை எப்படியாவது வெளியே எடுத்துடலாம். ம், சரிங்கய்யா. அக்கா, நம்மளெல்லாம் யாரு வந்து பார்க்க போறாங்க, பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டமே நினைச்சேன். நல்ல வேளை நீங்களாவது வந்தீங்களே. என்ன செல்வி இது, உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க வரமாட்டோமா? ஆமாமா, இன்ஸ்பெக்டர் கூட உன்னை பத்தி தப்பா சொல்லல, உனக்கு சப்போர்ட்டா தான் பேசினாங்க. உன் வீட்டுக்காரரை பத்தி எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. ஆமாங்கய்யா, கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர் மேடம் என்னை விசாரிச்சாங்க. நான் உண்மையெல்லாம் சொன்னேன், என்னை அவங்க ஒண்ணுமே சொல்லல, இங்க உட்கார சொன்னாங்க, வேற ஒன்றும் பண்ணலைங்கய்யா. எனக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தாங்க. பிள்ளைங்க தான் பாவம். போலீஸ் என்னை கூட்டிட்டு வரும்போது அப்படியே கதறி அழுதுட்டாங்க. நேற்று ராத்திரி கூட்டிட்டு வந்தது தான் இங்கனே தான் உட்காந்துருக்கேன். என் பிள்ளைங்க சாப்பிடுச்சுங்களோ என்னமோ, மனசு கஷ்டமா இருக்குக்கா. அக்கா, எனக்கு ஒரு உதவி செய்க்கா. உன்னால முடிஞ்சிச்சுன்னா என் பிள்ளையில போய் ஒரு பார்த்துட்டு வாக்கா. இதெல்லாம் நீ சொல்லணுமா செல்வி? நான் கண்டிப்பா போய் பாக்குறேன். பக்கத்துல எங்க அக்கா வீட்டுல கூட விட்டுட்டு வந்திருப்பேன், ஆனா அவளும் இல்ல. அவங்க மாமியார் செத்து போயிட்டாங்கன்னு ஊருக்கு போயிட்டா. அவளாலையும் உடனே வர முடியாது. பெரிய பையன் கொஞ்சம் விவரமான வந்தேன், தங்கச்சி தம்பிய பாத்துக்கிருவியா, ஆனா அவனுக்கு சமைக்க தெரியாதுக்கா. கையில காசு வேற இல்ல, பிள்ளைங்க என்ன பண்ணுச்சுக்கன்னு வேற தெரியல. அதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அக்கா, என்னமோ என் புருஷன் ரொம்ப நல்லவன் மாதிரி அவனை அடிச்சேன்னு சொல்லி அவங்க சொந்தக்காரவங்க எல்லாரும் என் மேல கேஸை கொடுத்து இங்க உட்கார வச்சுட்டாங்க. ஆனா என் பிள்ளைங்க அங்க கஷ்டப்படுவாங்க. யாரும் என் பிள்ளைங்களை என்ன ஏதுன்னு கூட திரும்பி பார்க்க மாட்டாங்கக்கா. விடுமா, நாங்க போய் பாத்துக்கிறோம். நீ ஒன்றும் கவலைப்படாமல் இரு, எப்படியாவது உன்னை வெளியே எடுத்துடுறோம். ஆ, போய் பாருக்கா என் பிள்ளைங்களை. செல்வி, நான் உன் பிள்ளைங்களை எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன். நீ அவங்கள பற்றிலாம் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உன்னையும் கூட்டிட்டு போகிறேன், சரியா? கா, சத்தியமா நீ என்னை வந்து இவ்வளோ தூரம் பார்ப்பேன்னு நினைக்கலக்கா. எனக்கு ஒரு பிரச்சனைனா வருவேன்னு தெரியும், ஆனால் எனக்காக இவ்வளோ தூரம் வந்து என்னை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லைக்கா. என்ன செல்வி இது, எனக்கு எவ்வளோ கஷ்டமான நேரத்துலலாம் நீ என் கூடவே இருந்திருக்க. உன்னை என்ன வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தியாவா நான் நினைச்சிருக்க? நான் இனி அப்பா கிட்ட பேசுகிறேன். மாமா இருக்காங்க, எழில் இருக்கான், எப்படியாவது வக்கீல பார்த்து நான் பேச சொல்றேன், உன்னை வெளியில கொண்டு வந்துடுவோம், சரியா? ம், சரிக்கா. இப்ப நான் உடனே போய் உன் பிள்ளைங்களை பாக்குறேன்.
நான் இருக்கேன் செல்வி, நீ கவலையப்படாத சரியா? ம், சரிக்கா. சரி செல்வி, நீ ஒன்றும் வருத்தப்படாத, எப்படியாவது உன்னை வெளியேற்றலாம். ஆ சரிங்கய்யா. ஆ போலாமாம்மா. ம், கவலைப்படாத. ம், சரியா வீட்டில் இருக்கும்போது கூட வேலை பார்த்துட்டே இருக்கணுமா? ம், ஆமாம் பாட்டி. ஜெனி, டைம் என்னாச்சு? 12:30 பாட்டி. பாரு, மணி 12 ஆயிடுச்சு, பாக்கிய இன்னும் வீட்டுக்கு வரல. ஓ பாட்டி, ஆண்டி பாவம், செல்வி அக்காவை பார்க்க தானே போயிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா ஜெனி? அத சொல்லு. செல்வி அக்கா இங்க ரொம்ப நாளா வேலை செய்யறாங்க, ஆண்டி கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகுறாங்க, எப்படி விட முடியும்? அது சரி, கோபி வீட்டுக்கு வந்துட்டான், காலையில இருந்து சாப்பிடல, இப்ப சாப்பாடு கேட்பான், என்ன பண்றது? ஆண்டி எல்லாமே பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க பாட்டி. சோறு வச்சாளா? குழம்பு கூட்டு பொரியல் மட்டும்தான் இருக்கு, சோறு வைக்கவே இல்லையே. அது மட்டும் நீங்க வைக்கலாம்ல பாட்டி. ஐயோ அப்பா, காலெல்லாம் வலிக்குது, வலி தாங்க முடியல. ஏ ஜெனி, குக்கர்ல ரைஸ் மட்டும் நீ வச்சிருக்கியா? இவளா? நானா? ஏய், ரைஸ் எல்லாம் வெப்பல்ல? வெப்பேன். எப்படி இழுக்கிறா பாரு பாட்டி. எவ்வளவு அரிசிக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்தணும். அப்போ மொத்தமா 1 டம்ளர் அரிசி வச்சா போதும்ல பாட்டி? ஏன், காக்காய்க்கு சோறு வைக்க போறிய? வெக்கணுமா? ஐயோ ஐயோ. ஹேய், அவங்க உன்ன கிண்டல் பண்றாங்க. ஓ, நான், நீ, செழியே, கோபி, பாக்கியா, தாத்தா, எத்தனை பேருன்னு பாரு. எழில் வேற திடீர்னு வருவான், இத்தனை பேருக்கு 1 டம்ளர் எப்படி பத்தும்? அப்போ 7 டம்ளர் வைக்கவா? படுத்தாத, 4 டம்ளர் வை போதும். சரி ஓகே பாட்டி, தோ வர. டேய், ரொம்ப கஷ்டம்டா பாட்டி. அழுவுதான் தெரியாது, அதெல்லாம் சூப்பரா வச்சிருவா. நாலு டம்ளர். ஆஃபீஸ் கிளம்புறேம்மா. அதுக்குள்ள கிளம்பிட்டியா? ஆமா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தேன்,
ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குமா, கிளம்புறமா. இரு சாப்பிட்டு போப்பா. ரெடியா இருக்கா? 5 நிமிஷம்தான். பாக்கியா எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போனா. சோறு மட்டும் வைக்கல, ஜெனிக்கிட்ட வைக்க சொல்லியிருக்கேன். நீ உட்காரு. சரி. டைம் ஆகுமாமா? ஒரு நிமிஷம் இருப்பா. ஜெனி, ஏ ஜெனி, டேய் என்னடா பண்ற இவ உள்ள? ஹே